அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு தனுஷ் நடிப்பில் வெளியான அசுரன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு கருத்து சொன்னார் முக ஸ்டாலின். முரசொலி மூலப்பத்திர விவகாரம் பூதாகரமானது, அதற்கு இன்னும் விடையே தெரியவில்லை. இந்த நிலையில் சோட்டா பீம் சூர்யா நடிப்பில் ஓடிடியில் வெளிவந்திருக்கும் ஜெய் பீம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதனை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் முக ஸ்டாலின். நேற்றைய தினம் ஜெய் பீம் படத்தை பார்த்தேன். அதன் நினைவுகள் இரவு முழுவதும் மனதை கனமாக ஆக்கிவிட்டன. விளிம்பு நிலை இருளர் மக்களின் வாழ்வியலையும் அவர்கள் அனுபவித்து வரும் துன்ப துயரங்களையும் இதைவிட துல்லியமாக கலைபூர்வமாக காட்சிப்படுத்த இயலாது என்பதை காட்டிவிட்டீர்கள் என நீண்டு செல்கிறது அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி. இதனையடுத்து பழங்குடியின இருளர் இன மக்களுக்கான கல்வி வளர்ச்சிக்காக தன் மனைவி ஜோதிகாவுடன் சென்று 1 கோடி ரூபாய் நிதி அளித்திருக்கிறார் நடிகர் சூர்யா. நல்ல விஷயம், வாழ்த்துவோம். ஆனால் இதில் துர்கா ஸ்டாலின் எங்கிருந்து வந்தார் என்பதுதான் நமது கேள்வி. அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் நிதியை பெறுவதற்கு எந்த அரசு பதவியிலும் இல்லாத துர்கா ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. சரி, அது மேலிடத்து விவகாரம், அப்படியே விட்டுவிடுவோம். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி உண்டு. அதாவது ஜெய்பீம் திரைப்படம் பழங்குடி மக்களான இருளர்கள் மீது நடத்தப்பட்ட மனித தன்மையற்ற கொடூர தாக்குதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதாம். இந்த தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1990. அப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி. ஆக அசுரன் படத்தை பார்த்ததால் முரசொலி விவகாரம் கிளம்பியதைப் போல இப்போது ஜெய்பீம் படம் பார்த்ததால் வேறு ஏதேனும் விவகாரம் கிளம்பாமல் இருந்தால் சரி. நன்றி.